நேயர் மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானிடா. சென்னைய சொந்த மண்ணை வச்சு செய்ய போறாங்க. நீ வேற காவேரிக்கா எல்லாரும் போராடிட்டு இருக்கோம், நீ வேணா ஐபிஎல் ஐபிஎல் பேசிட்டு இருக்க. ஆனா ஐபிஎல் இப்ப பாக்குறதே இல்ல மச்சான். ஏன்டா யாரா கூமுட்டுத்தனமா பேசிக்கிறியா? ஏன்டா ஐபிஎலுக்கு காவேரிக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? ஏன் ஐபிஎல் நிறுத்திட்டா காவேரியில தண்ணி வந்துருமா? யாருடா அவன்? என்ன இன்னும் ஆளைக்கரல காவேரிக்கு ஸ்பெஷாலிட்டி போடலாம் சொல்லிட்டு போனவரு ஆளையே காணல. இவர் நம்மனா வேலைக்கெல்லாம் ஆகாது, என்ன பண்ணலாம்? கேரு வெயிட்டிங்கா அண்ணே. என்னன்னு நீ வேற ஆன்மீக அரசியல் பத்தி பேசுறதுதான் வெயிட் பண்ணணும்னா ஆர்த்து பிரச்சனை பத்தி பேசுறது வெயிட் பண்ண வைக்கிறீங்களே. சரிடா சரிடா போச்சுக்காத விஷயத்துக்கலாம். அண்ணே காவிரி வருமா வராத? காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பாங்களா மாட்டாங்களா? ஐபிஎல் பார்க்கலாமா பார்க்க கூடாதா? ரைட்டா. இங்கிலீஷ்கார காலத்துல ஆரம்பிச்ச பஞ்சாயத்து இன்னைக்கு ஐபிஎல் பார்க்கலாமா வேணாமாங்கிற இடத்துக்கு வந்து நிக்கிது. அண்ணே ஸ்பெஷாலிட்டி ரெடி பண்ணிக்க போல. சரி விஷயத்துக்கு வருவோம். 1881 மைசூர் அரசாங்கம் ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாங்க. அதை வந்து சென்னை அரசாங்கம் எதிர்க்கு. அன்னைக்கு ஆட்சியில இருந்த பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றாங்கன்னா, மெட்ராஸ் பிரசிடென்சி, மைசூர் சமஸ்தானம், திருவிதாங்கூர் சமஸ்தானம் மூணு பேர்த்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பஞ்சாயத்து ஒண்ண ரெடி பண்றாங்க. அண்ணே அப்பவே பிரிட்டிஷ்கார நம்மள நாட்டம் பண்ணிருக்கானா? ஆமாடா. எப்படி அவனோட தேவைக்கு போஸ்ட் ஆபீஸ், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார்ந்தானோ அதே மாதிரிதான் அன்னைக்கு இருந்த குணம் தேவைக்கு ஏற்ப நம்மளோட பாசன முறைகளை நவீனப்படுத்துறாங்கிற திட்டத்தையும் கொண்டு வந்தான். எல்லாம் ஒரே கதை தான் வெயே. அப்படியாது ஆமாடா. இப்போ மைசூர்ல ஒரு டேம் கட்டுறதாகவும் அதனால சென்னை மாகாணத்துக்கு சப்ளை ஆகிற தண்ணின எந்த வித குறைபாடும் இருக்காதுன்னு 1892 ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அப்புறம் என்ன தவிர வச்சிருந்த ஒப்பந்தம், ரெண்டு பக்கமும் இருக்கிற பாசன முறை பிரச்சனைகளை மத்திய அரசு ஒரு உண்மை அறியும் குழுவை நியமிக்குது. இது நடக்கிறது 74 அந்த குழு வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு பக்கமும் இருக்கிற புட்டு வெளிப்பட்டு போகுதுரா ராஜேஷ். அப்படி என்னதான் கண்டுபிடிச்சாங்க அவங்க? இப்போ என் கடையில நான் என்ன கணக்குல பால் வாங்குறேன், எவ்வளவு வியாபாரம் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்குவீங்க. அதே மாதிரிதான்டா. ஆனா தமிழ்நாடு விவசாயிகளும் கர்நாடக விவசாயிகளும் நீர் பங்கீட பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம பாசன பரப்ப அதிகரிச்சுட்டே போறாங்க. தமிழ்நாடும் கர்நாடகமும் தங்களோட நீர் தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு அந்த மிச்சம் இருக்கிற டிஎம்சி தண்ணிய மறுபங்கீடு பண்ணுங்க அப்படின்னு பரிந்துரைக்கு உண்மையறியும் குழு. ஆனா இந்த டீலிங்க்கு தமிழகம் எல்லாம் ஒத்துக்கல. கையெழுத்து போடுறதுக்கும் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பஞ்சாயத்து இப்படியே போயிட்டு இருக்க அந்த பக்கம் விவசாயிங்க பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க. 86 கோர்ட்ல போய் ஒரு மனுவை போடுறாங்க, எங்களுக்கு நடுவர் மன்றம் வேணும்ட்டு. 90 நடுவர் மன்றமும் அமையுது. 91 இடைக்கால தீர்ப்பு ஒண்ணு வருது. ஆனா இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமானதுரா ராஜேஷ். அப்படி என்னதான சொன்னாங்க அந்த தீர்ப்புல? உலகம் முழுக்க இருக்கிற ஆத்து தண்ணி பிரச்சனைக்கு ஒரு விதி இருக்கு. அது என்னன்னா, மேல இருந்து பாயற தண்ணி கடற்கோடி வந்து சேர்ற வரைக்கும் எந்த வித தடையும் இல்லாம பாயணுங்கிறது தான். அப்படி பார்த்தா கடைசியில இருக்கிற நம்மளோட தண்ணி பிரச்சனை தான் முக்கியமானது அப்படின்னு தீர்ப்புல ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. அண்ணே இந்த தீர்ப்பு ஓட்டி தான் கலவரம் வெடிச்சுதானே? ஆமாடா. அது என்ன கதைன்னா, 1924 போட்ட ஒப்பந்தம் 50 கழிச்சு காலாவதி எல்லாம் ஆக கிடையாது. 205 டிஎம்சி தமிழகத்துக்கு நீங்க தந்தே ஆகணும், கர்நாடகா பாசர பரப்ப அதிகரிப்படுத்த கூடாது அப்படிங்கறத தெளிவா அந்த தீர்ப்புல சொல்லியிருந்தாங்க. அண்ணே அதனாலதான் இந்த கலவரம் எல்லாமே அதானே? இல்லடா, இந்த இடைக்கால தீர்ப்புல என்ன ஒரு பிரச்சனைனா, மழைக்காலத்துல மழை வராத காலத்துலன்னு பிரிச்சு நீர் பங்கீடா அவங்க சொல்லவே இல்லை. அதனால என்னாச்சுன்னா, எரியிற கொள்ளின என்ன ஊத்துல கதையா ஆயிப்போச்சு. அண்ணே இடைக்கால தீர்ப்பு இப்படி வந்துச்சுன்னா இறுதி தீர்ப்பு எப்படி வந்துச்சு?
இறுதி தீர்ப்பு 2007 பிப்ரவரி மாசம் வந்துச்சு. அதுல 192 டிஎம்சி தண்ணிய தமிழகத்துக்கு ஒதுக்கணும்னும் அது என்னென்ன மாசம் திறந்து விடணும்னு தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா மழை இல்லாத காலத்துல தண்ணியை பிரிச்சுக்கிறது எப்படிங்கிற பஞ்சாயத்து வந்தப்போ இந்த பிரச்சனை திரும்ப கோர்ட்டுக்கே போயிருச்சு. அண்ணே இப்போ ரீசெண்டாக வந்துச்சுல அந்த தீர்ப்பு தான் சொல்றீங்க? ஆமா ஆமாடா, இந்த தீர்ப்புல தமிழகத்துக்கு 177 டிஎம்சி தண்ணியும் பெங்களூரோட குடிநீர் தேவைக்காக நமக்கு கிடைக்க வேண்டிய 14 டிஎம்சி தண்ணியும் அங்க ஒதுக்குறதாகவும் தீர்ப்பு வந்துச்சு. இந்த தீர்ப்பு தான் அடுத்த 15 வருஷத்துக்கு அமல்ல இருக்கும்னு எழுதி இருக்குது. இது போக இந்த தீர்ப்பை சரியா அமல்படுத்துறதுக்கு மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு வந்துச்சுடா இந்த தீர்ப்பு. அண்ணே எங்கண்ணே தீர்ப்பு மட்டும்தானே முடிஞ்சிருக்கு, பிரச்சனை ஒண்ணும் புரியலண்ணே, தெளிவா சொல்லுனே. சரி, இப்ப இந்த பிரச்சனையை பத்தி உனக்கு சொல்லணும்னா இந்த தீர்ப்பையே எடுத்துக்கேன். நமக்கு குறைச்சு தண்ணி கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி இருக்கிறானே தெரியுமா உனக்கு? என்ன காரணம்? அதாவதுடா, தமிழகத்தோட டெல்டா பகுதியில் இருக்கிற நிலத்தடி நீரோட அளவுகோலை ஆராய்ஞ்சப்போ அதோட நீர் தேவையை அதுவே பூர்த்தி செய்யறங்காட்டி உபரியா இருக்கிற நீர் எல்லாம் பெங்களூர் மாதிரியான நகரத்தோட குடிநீர் தேவைக்காக பயன்படுத்திக்க சொல்லிட்டாங்க. அண்ணே அது எப்படின்னு, நிலத்தடி நீரைத்தான் தண்ணி பற்றாக்குறை எப்ப நம்ம அதிகமா புரிஞ்சிடணும்னு நம்ம ஆசனை சொன்னாரு. அதுதான் விஷயமே. அதாவது எந்த ஒரு நதிநீர் பிரச்சனைக்குமே சோர்ஸ கணக்கில் எடுத்ததே கிடையாது. ஏன்னா நிலத்தடி நீர் என்னைக்குமே ஒரே அளவுல இருந்தது கிடையாது. அதுதான் சயின்ஸும் கூட. அப்புறம் இருக்கிற இப்படி ஒரு தீர்ப்பு, இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் தான் இருக்கணும் இல்லையா? காரணம் இல்லாமையாடா. அதாவது மத்தியஸ்தம் பண்ண வேண்டிய மத்திய அரசு ரெண்டு பக்கமும் சிண்டு முடிஞ்சு விட்டு தமிழர்கள் வெர்சஸ் கன்னடர்கள் WWE மேட்ச் இல்ல நடத்திக்கிட்டு இருக்குதுங்க. என்ன புரிய வச்சு பேசுறீங்க? இல்லடா, இப்போ ஒரு உதாரணத்தை கேட்டுக்கோ. உனக்கும் கவியானது சண்டை, அதை ஒருத்தர் மத்தியஸ்தம் பண்ண வர, அவர் என்ன பண்ணணும்? கவியாங்கிட்ட போய், டே கவியா கவியா, அவங்கிட்ட எதுக்குடா சண்டை போடுற, அவன் நல்லவன் ஏடா, சண்டையெல்லாம் பிடிக்காதான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து, டே கவியான நல்லவன் தானடா, எதுக்குடா ரெண்டு பேரும் சிண்டு முடிஞ்சு தெரியுறீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி சுமூகமா முடிச்சு வைக்கணுமா இல்லையா? ஆமாண்ணே, அப்ப இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ 2007 ஒரு தீர்ப்பு வந்துச்சு. ஒரு தீர்ப்பு வந்ததும் ஒரு மாசத்துல அதை கவர்மெண்ட் கசட்ல போடணும். அதுக்கே நம்ம 2013 வரைக்கும் லோன் போட வச்சிட்டாங்க. இவ்வளவு ஏன் இப்போ ஒரு தீர்ப்பு வந்தது இல்ல? அதுல 6 வாரத்துல மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி இருக்குது. இப்ப வரைக்கும் பேச்சிங்கான மூச்சிங்கானமே. காவிரி மேலாண்மை வாரியம் தான் என்னன்னு, அது ஏன் நமக்கு வேணும்? மேலாண்மை வாரியம்னா என்னன்னா, நம்ம தரப்புல இருந்து 2 ஆள், அவங்க தரப்புல இருந்து 2 ஆள், மத்தியில இருந்து ஒருத்தர் வருவார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த சீசன்ல எவ்வளவு தண்ணி திறந்து விடணுங்கிறத டைரக்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கீழே 7 அணைகள் கட்டுப்பாட்டுல இருக்கும். இந்த மாதிரி 10 ஆணையம் நல்லபடியா இயங்கிட்டு இருக்கு நம்ம நாட்டுல. அப்ப தண்ணி கொடுக்கறதுல எந்த ஒரு அரசாங்கமும் தண்ணிச்சே முடிவு எடுக்க முடியாது. இப்ப தெரியுதா ஏன் கப்பு சொப்புனே? அது சரிண்ணே, இப்படி மத்திய அரசாங்கமும் ஏன் பண்ணுதுன்னா அதுக்கு ஏதாவது காரணம் ஏதாவது இருக்கணும் இல்லையா? காவிரியில ஒரு முக்கியமான பிரச்சனைனாலே மழை இல்லாத காலத்துல எப்படிங்கிறது தான். இந்த கணக்கெல்லாம் எடுக்காம ரெண்டு பக்கமும் விவசாயிகள் பாசனத்தை விரிவுபடுத்திட்டே போறாங்க. விவசாயிகிட்ட தொலைநோக்கு முறையில விவசாய முறைகளை ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்ல, நடக்கல. அது ஏன் நடக்கல? அட, நம்ம ராசன சொன்னார்ல, இயற்கையான மழைநீர் சேகரிப்புங்கிறதே குளங்களும் ஏரிகளும் தான். இதைத்தான் நம்ம பழைய விவசாய முறைகளும் செஞ்சுட்டு இருந்தாங்க. நதிகளுக்கு நடுவுல அணைகளை கட்டாம குளங்களும் ஏரிகளும் அதோட போக்கில இருக்கணுங்கிறது தான் நல்லது. ஆனா இதை ரெண்டு பக்கமுமே செய்யலாங்கிறது தான் உண்மை. இது போக மழைக்காலத்துக்கு தகுந்த மாதிரி சுழற்சி முறையில பயிரிட்டாங்களா? இல்ல, இங்க நெல்லு அங்க கரும்புன்னு மம்மானியமா தண்ணி உறுத்துற பயிர் வகைகளை தான் பயிரிட்டு இருந்தாங்க. இது இல்லாம அளவான தண்ணியை குடிக்கிற பயிர் வகைகளை பயிரிடுறதுக்கு செயல்பாட்டை ஏதாவது கொண்டு வந்தாங்களா? அண்ணே இதே அவங்க செய்யறாங்க, விவசாயிகளை வெளியேற்ற வேலையை மட்டும்தானே அவங்க செய்யறாங்க. அதுதான் பாயிண்ட். விவசாயிகளோட அடிப்படை பிரச்சனைகள் என்ன? பயிர், விவசாய முறை, அதுக்காக செலவினம். ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுது? விவசாயிகளுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி, வேளாண்மை பெருக்கு திட்டம், இப்படி எல்லாத்தையும் கைவிட்டுட்டு தண்ணி பிரச்சனையை மட்டும் பூதாகரமா காட்டி ரெண்டு பக்கமும் இருக்கிற விவசாயிகளை வெட்டிக்கோ குத்திக்கோ அலைய விடுறது எதுக்கு? மத்த பிரச்சனையெல்லாம் கண்ணில் விடாம இருக்கிறதுக்கு தான். இது என்ன கதைன்னா, சின்ன கோடு பக்கம் பெரிய கோடு போட்டு காட்டுற கதை. அண்ணே எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்குண்ணே, இப்போ நம்ம டெல்டா பகுதியில தண்ணி இல்லைன்னு வைங்க, காவிரி படுகையில நிலத்தடி சுத்தமா இருக்காது, அப்படின்னா மீத்தேன் மாதிரியான ப்ராஜெக்டுகள் ஈஸியா உள்ள வந்துடும், நம்ம விவசாயிகளை ஈஸியா வெளியே துரத்திடுவாங்க. இதுதானே இங்க நடக்க போகுது. எனக்கும் அந்த ஒரு சந்தேகம் இருக்குதான்டா செய்தி ராஜேஷ்.
ஆனா இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளை சுத்தி நல்லா படிச்ச பெரிய யாரு வேணும்ல ராஜேஷ். அண்ணே, அப்ப நம்ம உயர்கல்வி சிஸ்டம் எப்படின்னு இருக்குது? ஏ, உயர்கல்வி பத்தி பேசணும்னா அது ஒரு பெரிய சங்கதியா. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, நான் வேற கடைக்கு சில சாமானம்லாம் வாங்க போகும். ஏங்க இந்த மாதிரி சங்கதி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நக்கலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேரும் பண்ணிருங்க.